அடுத்ததாக எழுத்தாளர் உமர் பாருக் அவர்களை பேச அழைக்கிறேன். தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்தவர் உமர் பாருக். இவர் வந்து மரபுவழி மருத்துவத்திலே மிகுந்த ஆர்வம் கொண்டவர். பொதுவான அலோபதி படித்திருந்தாலும் கூட மரபுவழி மருத்துவத்திலே ஆர்வம் வந்து அக்குபஞ்சர் அந்த சிகிச்சை முறையிலே ரொம்ப ஈடுபாடு கொண்டு அதை படித்து கிட்டத்தட்ட 31க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். மருத்துவம் குறித்தே 31க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறாரு. பள்ளியில் படிக்கும் போதே உங்கள் நண்பன் என்ற ஒரு கையெழுத்து இதழ் நடத்தியிருக்கார், கையெழுத்து பத்திரிகை. விழி என்ற ஒரு மாத இதழ் நடத்தியிருக்கிறாரு. விகடன் குழுமம் வெளியிட்ட அறம், விகடன் குழுமம் ஒரு செயல் திட்டத்தை அறிவித்தது. அறம் செய்ய விரும்பு என்று ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு 100 இளைஞர்களை தேர்வு செய்து ஒரு திட்டத்தை அமுல்படுத்தியது. அதில் இவரும் ஒருத்தர். அறம் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை உருவாக்கி நிறைய காரியங்கள் செய்துட்டுருக்காரு. அறம் ஒரு குழு இருக்கிறது, அதில் பல நண்பர்களை, இலக்கிய நண்பர்களை இழந்து அதில் இணைத்து பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் அவரை முதன் முதல்ல பார்த்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கார். அவருக்கு 44 வயசு, 44 நூல்கள் எழுதியிருக்கிறார். நான் அவருக்கு, எனக்கு அவர் ஒரு 15 ஆண்டுகளாக தெரியும், 15-18 ஆண்டுகளாக தெரியும். அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இன்னமும் இருக்காரு நம்ம உமர் பாருக்கு. உணவோடு உரையாடு, உண்ணுவதெல்லாம் உணவல்ல, உணவின்றி அமையாத உலகு, கிச்சன் டு கிளினிக், பீர் முகமது அப்பா கதைகள் உள்ளிட்ட 44 நூல்களை எழுதியிருக்கக்கூடிய உமர் பாருக் அவர்களை இப்பொழுது உரையாற்ற அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு இலக்கிய தென்றல் வீசிக்கொண்டிருக்கிற மேடையில் மருத்துவம் அல்லது உணவு என்று சொல்வது சில நேரத்தில் அபசகுணமாய் தோன்றலாம். ஆனாலும் கூட இலக்கியம் என்பது மனநல மருத்துவம் என்றால் உணவு என்பது உடல்நல மருத்துவமாக நாம் பார்க்க வேண்டும். எப்படி ஒரு சிறுகதையோ நாவலோ வாசிக்கிற வாசகனை அவனுடைய மனநிலையை மாற்றுகிற தன்மையை கொண்டிருக்கிறதோ, அதுபோலவே நாம் தினமும் உண்ணுகிற உணவு நம்முடைய உடல் நலத்தை மாற்றுகிற தன்மை கொண்டது என்ற அடிப்படையில் இந்த இடைச்சர்களுக்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு இந்த பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்த நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அன்பு தோழர் எழுத்தாளர் நாரும்பூநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் இருக்கிற ஒவ்வொரு இலக்கிய ஆளுமையும் மிக முக்கியமான தமிழகத்தின் இலக்கிய செழுமைக்கு தன்னுடைய பங்களிப்பை வழங்கிய எழுத்தாளர்கள் மத்தியில் நானும் சில நிமிடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று அடுத்தவர்களுக்காகவும் நமக்காகவும் செய்வது, இன்னொன்று நமக்காக மட்டுமே செய்வது. இப்படி ரெண்டாக பிரிக்கலாம். உடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிடிச்சதாகவும் இருக்கும், அதே நேரம் சமூகத்தோடு ஒரு உரையாடுகிற அல்லது அதை ஈர்க்கிற தன்மையோடு இருப்பதால் அடுத்தவர்களுக்கானதாகவும் அது இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்போம். ஆனால் உடையில் இருக்கக்கூடிய அதே கவனம் நமக்கானதாக மட்டுமே இருக்கிற உணவில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். வெளிப்படையாக சொல்லணும்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த உணவினுடைய வரலாற்று காலத்தில் துவங்கி வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து பார்த்தோம்னா மனிதர்கள் உணவு குறித்து எண்ணற்ற செய்திகளை, வரலாற்றை, அறிவியலை ஆராய்ந்து கொண்டே இருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி இப்போது அறுபட்டிருக்கிறது அப்படின்னு தான் தோணுது. உணவின்றி அமையாத உலகு என்ற தலைப்பில் நான் பேச வந்திருந்தாலும் இந்த உணவு இன்று உலகாக மாறுவதற்குரிய தகுதியை இழந்துவிட்ட நிலையில் நாம் சந்தித்திருக்கிறோம். உலகம் முழுக்க கிடைக்கக்கூடிய இன்றைய உணவுகள் நம்முடைய உடல் நலத்தையோ அல்லது இந்த உலகையோ மாற்றியமைக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் வருத்தத்திற்குரிய செய்தி. நான் நேரடியாக உணவு குறித்த சில விஷயங்களை உங்களோடு உரையாடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக நம்ம தலையிலேருந்து துவங்கலாமே. நம்ம தினசரி தலைக்கும் தேய்த்து கொண்டு நம்முடைய சமையலுக்கும் பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு பொருள் வந்து தேங்காய் எண்ணெய். நமக்கெல்லாம் ரொம்ப தெரியும், பல எண்ணெய்கள் இருந்தாலும் தேங்காய் எண்ணெய்க்கு அப்படின்னு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வந்து நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் தேய்ப்பதற்கான அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டால் பெரியவங்கள்லாம் சொல்லிடுவாங்க, குளிர்ச்சிக்கு அப்படின்னு. உடம்பு குளிர்ச்சி அடையணும், தலை குளிரவா இருக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய நாம் பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெய்
குளிர்ந்த தன்மையோடு இருக்கிறதா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும், அது தேங்காயிலிருந்து எடுக்கப்படுகிறதா அப்படின்னு. தேங்காய் எண்ணெய் அப்படின்னா தேங்காயிலிருந்து தானே எடுப்பாங்க, ஆனால் உண்மை அது இல்லை. அது பல வருட பழக்கத்தில் நம்ம தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள் தேங்காயிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெயா அப்படிங்கிறதுல அரசுக்கு சந்தேகம் இருக்கிறது, மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, ஆய்வாளர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ரொம்ப ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். நான் என்னுடைய சின்ன வயதில் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஜனவரி டிசம்பர் மார்கழி பனியில் உறைஞ்சி போன அந்த எண்ணெயை எடுத்து விறகடுப்பு முன்னாடி வச்சு உட்காந்துருப்போம். ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் அது உருகும், அதுக்கப்புறம் தான் தலையில் தேய்க்க முடியும். அப்படியான தேங்காய் எண்ணெயை சமீபத்தில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு பாருங்களேன் என்ன செய்யுதுன்னு. அதை 0 டிகிரிக்கு கொண்டு போனாலும் எண்ணெய் அசையாமல் இருக்கும். ஏன்னா அது தேங்காய் எண்ணெயாக இப்போ இல்லை, அது தேங்காயிலிருந்து எடுக்கப்படவில்லை. அப்போ எங்கேருந்து தான் எடுக்கிறாங்க? நேரடியாக சொல்வதாக இருந்தால் அது ஒரு பெட்ரோலியம் ப்ரொடக்ட். எப்போயெல்லாம் பெட்ரோலுடைய விலை கூடுதோ அப்போயெல்லாம் சந்தையில் நல்லா கவனித்து பாருங்கள், தேங்காய் எண்ணெயுடைய விலையிலையும் மாற்றம் இருக்கும். தேங்காய் எண்ணெயினுடைய விலையிலையும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இப்போ இன்னைக்கு கூடி இருக்குது, பெட்ரோலும் டீசலும் கூடி இருக்குது. அடுத்த ஒரு வாரத்தில் தேங்காய் எண்ணெயில் அது பிரதிபலிக்கும். தேங்காய் எண்ணெய்க்கும் பெட்ரோலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, நேரடியாக தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்வதற்கு ஆன அளவுக்கு நீங்கள் விவசாயிகிட்ட கேட்டிங்கன்னா, தென்னை விவசாயிகள்கிட்ட கேட்டால் தெரியும் எவ்வளவு தேங்காய் எடுத்தால் எத்தனை லிட்டரு எண்ணெய் எடுக்க முடியும்னு. அந்த கணக்கு போட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 1 லிட்டரு தேங்காய் எண்ணெய் எடுப்பதற்கு 300 ரூபாயாக தான் ஆகும். ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற எண்ணெய் 250 ரூபா அல்லது 180 ரூபாயிலே கிடைக்கும். இவ்வளவு மலிவாக கொடுக்குற அளவுக்கு விவசாயிகள் என்ன கோடீஸ்வரர்களா? அல்லது அவங்க சொத்தெல்லாம் விற்று நமக்கு தானமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அல்லது எண்ணெய் நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு பெரும் பணத்தை கொடுத்து விட்டு அவங்க சொத்தை விற்று நமக்காக செஞ்சிட்ருக்குறாங்களா? இதை இது ஒரு சோசியல் சர்வீஸா எண்ணெய் வியாபாரங்கிறது கம்பெனிகள் செய்கிறது? அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, பெட்ரோலியத்தினுடைய அடிப்படை பொருளான குரூட் ஆயில்னு சொல்கிற கச்சா எண்ணெய், அதிலிருந்து ஒயிட் பெட்ரோல், டீசல், பெட்ரோல் எல்லாம் எடுத்ததுக்கு பின்னாடி கடைசியாக இருப்பது வந்து வாஸ்லின். நம்ம இன்றைக்கி வாஸ்லீனை வந்து வாங்கி சரும பராமரிப்பு இருக்குன்னு தேய்க்கிறோம். மொத்த கச்சா எண்ணெயுமே வெப்பமான ஒரு பொருள், அதிலிருந்து வருகிற வெப்பமான வாஸ்லீன் எப்படி தோலுக்கு மருந்தாக இருக்குங்கிறது வேறு பிரச்சனை, நம்ம அதுக்குள்ளே போகலை. அந்த வாஸ்லீனுக்கு கொஞ்சம் முன்னதாக இருக்கக்கூடிய எஞ்சிய எண்ணெய், அது அமெரிக்காவில் வந்து US கெரோசின்னு சொல்லுவாங்க, அமெரிக்க மண்ணெண்ணெய். அதனுடைய வேதியியல் பெயர் வந்து லிக்யூடு பேரஃபின். அந்த லிக்யூடு பேரஃபின் எனும் அமெரிக்க மண்ணெண்ணெயை நம்ம ஊர் தேங்காய் எண்ணெயோடு கலக்கும்போது கிடைக்கிறது தான் நமக்கு இன்றைக்கி சந்தையில் கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் எல்லாமே. அப்போ நம்ம தலையில் தடவுறது தேங்காய் எண்ணெயா மண்ணெண்ணெயா அப்படின்னு கேட்டால் மண்ணெண்ணெய் தான். அதுக்கு என்ன நேரடி நிரூபணம்? உங்கள் தலையில் அந்த எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் முடி வளருதா கொட்டுதா அப்படின்னு யோசிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இன்னும் ஃப்யூச்சரில் வந்து முடியை இன்சூர் பண்ணலாம், பல்லை இன்சூர் பண்ணலாங்கிறது தான் மிகப்பெரிய மருத்துவ வியாபாரமாகவே மாற இருக்குது. ஏன்னா முடி தான் ஒரு பெண்ணுக்கு அழகு அல்லது ஆணுக்கு அழகுங்கிற கருத்தை ஆழமாக நம்ம மனசில் விதைச்சிட்டாங்க. இப்போ அதை காப்பாற்றணுன்னா அதுக்கான இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அதி விரைவில் வந்து தனித்திட்டத்தையே அறிவிப்பாங்க. பல்லுக்கும் தலைமுடிக்கும், பல்லு கூட உணவில் ரொம்ப முக்கியமானது, தலைமுடி வந்து வெளிப்படையாக அழகு என்பதை தவிர மிகச்சில முக்கியத்துவம் மட்டும்தான் இருக்குது. அது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் கையாளக்கூடிய தன்மைக்காக தான் தலைமுடி நம்ம உடம்புல இருக்குது. இப்போ தேங்காய் எண்ணெய் எப்படி மண்ணெண்ணெயாக மாற்றப்பட்டு தேங்காய் எண்ணெய்ங்கிற பெயர்லேயே இருக்கோ, அதே எண்ணெயை இதே மண்ணெண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தினா என்னவோ, நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற சமையலுக்கு மண்ணெண்ணெய் போட்டு சமைச்சா என்னவோ, கொஞ்சம் கெட்டியான மண்ணெண்ணெய் அதை போட்டு சமைச்சா என்னவோ, இந்த பெட்ரோலியம் ரீஃபைனரி கம்பெனியிலிருந்து வாங்கப்படுகிற லிக்யூட் பேரஃபினை வாங்கி எண்ணெயோடு கலக்கிறார்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்போ 50% மேலாக மாறிடுச்சு. எல்லா எண்ணெயிலையும் கலக்கிறாங்க, தேங்காய் எண்ணெயில் மட்டும் இல்லை, சூரியகாந்தி எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், எல்லா எண்ணெயிலையும் கலக்கலாம். அதை எப்படி கலக்கலாம் அப்படின்னா, அந்த எண்ணெய் ஒரு நிறமற்ற மணமற்ற எண்ணெய். அந்த எண்ணெயில் நீங்கள் தேவையான அளவுக்கு கலரையும் நிறத்தையும் அதற்கான ஒரு வாசனையையும் போட்டுட்டிங்கன்னா, இப்போ நமக்கு பிடிச்ச தேங்காய் எண்ணெய் எது அல்லது கடலை எண்ணெய் எதுன்னு கேட்டால் கம்பெனியினுடைய ஸ்மெல்லை தான் நம்மளால் சொல்ல முடியும். உண்மையான தேங்காய் எண்ணெயினுடைய நறுமணம்லாம் இப்போ இல்லை. இப்போ வர்றதெல்லாம் நிறுவனங்கள் உருவாக்குகிற செயற்கை மனமூட்டப்பட்ட எண்ணெய்கள் தான். அதே மனத்தை எந்த எண்ணெயில் ஏற்படுத்தினாலும் அதை தேங்காய் எண்ணெய்ன்னு நம்முடைய மூளை நம்பும். அதற்கான பயிற்சி நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அளிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சின்ன வயசில் பார்த்த தேங்காய் எண்ணெய், கொழும்பு தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்கிற அந்த எண்ணெயினுடைய மனம் இன்னும் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கும். இப்போ இருக்கிற எண்ணெயை எடுத்து முகந்து பாருங்களேன், இதுக்கு அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அதே மாதிரி ஊசி போகும் வடை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரு மெது வடை, உளுந்த வடையெல்லாம் 2-3 நாள் வச்சு பயன்படுத்தலை அப்படின்னா அது ஊசி போகும். ஊசி போவது என்ற சொல்லை
எழுத்தாளர் எஸ் ஏ பெருமாள் அவர்கள் சொல்வார்கள், அது நெல்லை சீமையிலிருந்து உதித்த ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளக்காரன் வந்து அந்த வடையை பிச்சு பார்க்கும்போது அதில் நூல் நூலாக இருந்திருக்கு. அப்போ அருகில் இருந்த ஒரு நபர் இதுக்குள்ளே எப்படி ஊசி போச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. உள்ள இருக்க நூல் வந்திருக்கு இல்லையா, அப்படின்னா ஊசி போனால் தானே நூல் வர முடியும். அந்த ஊசி போச்சு அப்படிங்கிற சொல், அப்போ ஊசி போன வடைகளை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த காலத்தில் மெது வடை பூரா கடினமான வடைகளாக தான் இப்போ மாறும், ஆனால் அது ஊசி போகாது. ஏன்னா ஊசி போகிறதுங்கிறது ஒரு வகையான பூஞ்சை தொற்று, ஒரு பூஞ்சை நோய் உள்ள உருவாகணும், அப்படின்னா ஒரு உயிர் உருவாகணும். உயிர் உருவாக வேண்டும் என்றால் எண்ணெய் உயிரோடு இருக்க வேண்டும். அப்போ மண்ணெண்ணெயிலிருந்து எப்படி பூஞ்சை வரும்? அதனால் வர்றதில்லை, அது பூரா இறுகிருச்சு. மெது வடைகளை எடுத்து ஆயுதமாக பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து கடினமான வடைகளாக அது மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்காக தேங்காய் எண்ணெயில் தோங்கினேன். எங்கே எந்த உணவை பார்த்தாலும் இன்றைக்கி சிறு குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணவாக இருப்பது பாப்கார்ன் மாதிரியான, ஐஸ்கிரீம் மாதிரியான அன்றாட பொருட்கள். ஒரு பெரிய மாலுக்கோ அல்லது திரையரங்கத்துக்கோ கூப்பிட்டு போனோன்னா குழந்தைகளை பாப்கார்ன் வந்து இருக்கும். அதே பாப்கார்னை நீங்கள் வீட்டில் செய்ய முடியும், சோளத்தை வாங்கி வீட்டில் வடச்சட்டியில் வறுத்தீங்கன்னா அதே பாப்கார்ன் கிடைக்கும், ஆனால் குழந்தைகளுக்கு பிடிக்காது. அப்போ இந்த பாப்கார்ன் வேறு, அந்த பாப்கார்ன் வேறையா அப்படின்னா ஆமாம், நிச்சயமாக வேறு. அது குழந்தைகளை மட்டும் இல்லை, எல்லாருடைய சுவை உணர்வையும் தூண்டக்கூடிய டை அசிட்டைல் அப்படிங்கிற ஒரு ரசாயன பொருள் அதில் கலக்கப்படுது. அதனுடைய ஸ்மெல் தான் நம்மளை ஈர்க்குது, பாப்கார்ன் இல்லை. டை அசிட்டைல்ங்கிற கெமிக்கலை நம்முடைய கூகுள் கையிலேயே வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் டை அசிட்டைல்னு டைப் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன அந்த லிக்யூட் பேரஃபின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள், அது என்ன செய்யும்னு. டை அசிட்டைல் அப்படிங்கிற அந்த கெமிக்கலை சூடு ஏற்றினா, அதை பல குளிர்பானங்களில் கலப்பாங்க, அது குளிராக இருப்பதனால் ஒன்றும் செய்யாது, ஆனால் அதை சூடு ஏற்றி புகையாக மாற்றும்போது அதை சுவாசிக்கிற நபர் தொடர்ந்து சுவாசிக்கும் போது நுரையீரல் தொடர்பான ஏராளமான நோய்கள், குறிப்பாக புற்றுநோய் வரும் அப்படிங்கிறது தான் நவீன அறிவியலினுடைய கண்டுபிடிப்பு. அப்போ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற பாப்கார்ன், பாலில் தான் செய்கிறோன்னு சத்தியம் பண்ணி நம்ம முன்னால் விற்கப்படுகிற ஐஸ்கிரீம், பேக் பண்ணி விற்கப்படுற லிக்யூட் பேரஃபின், அதை வந்து கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் அப்படின்னு விற்கிற நம்முடைய உணவுகள், இதுக்கு இடையில நின்று தான் இந்த உணவின்றி அமையாது உலகு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ உலகு எப்படி இருக்கும்? இந்த உணவுகள் போலவே ரசாயன கலப்படத்தோடு இருக்கும். இப்போ உலகு கூட நமக்கு வெளியில் இருக்குது, எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உடலை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். உடல் என்பது என்ன? ஒரு உணவை நம்ம பார்க்குறோம், இப்போ சுண்டல் கொடுத்தாங்க இல்லையா, இந்த சுண்டலை நம்ம இப்போ கையில் வச்சு பார்த்துட்ருக்கோம், இதை சாப்பிட்றீங்க கொஞ்சம் நேரத்தில், சாப்பிட்டதுக்கப்புறம் இது என்னவாக மாறும்? நம்ம சின்ன வயசில் 3வது-12வது வகுப்பு வரைக்கும் அறிவியலில் சொல்லித்தரப்பட்டிருக்கு இல்லையா, இந்த சுண்டல் என்னவாக உருமாறுகிறது, இது சாப்பிட்டதுக்கப்புறம் என்னாகும், இதில் இருக்க வைட்டமின்ஸ், மினரல்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய எல்லா வகையான தாது பொருட்கள் எல்லாமே பிரிக்கப்பட்டு அது ரத்தத்தில் போய் கலக்குது. அப்புறம் ரத்தத்திலிருந்து எலும்புக்கு கால்சியம் வேணும்னா கால்சியம் போகுது, செல்களுக்கு மினரல்ஸ் வேணும்னா மினரல்ஸ் போகுது. அப்போ இந்த சுண்டல் கொஞ்ச நேரத்தில் என்னவாகுது, ஒரு 4 மணி நேரத்தில் உங்களுடைய உடலாக மாறுகிறது, உங்கள் ரத்தமாக மாறுது, உங்கள் எலும்பாக மாறுது, உங்கள் தசையாக மாறுது, உங்கள் செல்களாக மாறுகிறது. சுண்டல் நல்லா இருந்தால் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்க இந்த சுண்டல் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய உடல், உங்களுடைய உடல் கொஞ்ச நேரத்தில் உங்கள் உடலாக போகிற ஒரு உணவை தான் நம்ம கையில் வச்சு பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா இது நல்ல உணவாக இருந்தால் நல்ல உடம்பு வேணுமா இல்லை மோசமான உடல் வேணுமா? நல்ல உடல் வேண்டுமென்றால் நீங்கள் உண்ணுகிற உணவு நல்லதாக இருக்க வேண்டும். அது மோசமானதுன்னு தெரிஞ்சும் நம்ம திரும்பி திரும்பி அதை சாப்பிட்டுட்டு இருந்தால் சில வருடங்களில் நம்முடைய உணவை போன்றே நம்முடைய உடலும் மாறிவிடும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். உலக இந்த உணவு உடலாக மாறப்போகிற ஒரு பொருள் அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம சாப்பிட போகிற ஒவ்வொரு உணவு குறித்தும் நாம் அறிந்து கொள்வோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதாரண நடுத்தர மக்களுடைய சமையலறையில் 1236 பொருட்கள் மிக மோசமான ரசாயனங்களால் ஆனவை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. சாதாரண நம்ம வீட்டு கிச்சனில் 1236 பொருட்கள் ரசாயனங்களால் ஆனவை, ரசாயனம்னா மிக உடலை கெடுக்கிற ரசாயனங்களால் ஆனவை. அந்த பொருட்களவே தினசரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத அறிவியலால் கூட அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு தினசரி பல ரசாயனங்களுடைய கலப்பு நம்ம உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ உணவு எதுக்காக சாப்பிட்றோம், அடிப்படையில் எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா உயிர் வாழ்வதற்காக இல்லையா. அப்போ இந்த உடம்பில் ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே உயிர் வந்து நீண்ட காலம் வாழ முடியும். அப்போ நீண்ட காலம் வாழ்வதற்குரிய ஒரு உடல் வேணும் அப்படின்னா நாம் சாப்பிடுகிற உணவு
நல்ல உணவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த காலத்தில் வெறுமனே வாழ்க்கை ஒரு ஃபன்னாக, சாப்பாடே ஃபன்னுக்காக சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி மாறி போயிருக்கு. உணவு வந்து சாப்பிடும்போது மகிழ்ச்சி கிடைக்குங்கிறது உண்மைதான். அதை விட அதை சரியான அளவில், சரியான நேரத்தில், சரியான உணவை சாப்பிடுவது மிக 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 முக்கியம் அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அதை செயல் வழியாக சொல்லும்போது மட்டும்தான் நாம் குழந்தைகளுக்கு அதை கடத்த முடியும். நம்ம சாப்பிட்ற உணவை பார்த்து தான் குழந்தைகள் சாப்பிடுவாங்க. நம்ம மோசமான உணவை சாப்பிட்டுட்டு குழந்தைகளை சாப்பிடாதன்னு சொல்ல முடியாது. அவங்க முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு காட்டுங்க தினசரி, அவங்க ஒரு நாள் அந்த நல்ல உணவுகளை கையில் எடுப்பார்கள். அதனால் அடிப்படையிலேயே நம்முடைய உடலாக மாறப்போகிற ஒரு பொருளை தான் உணவுன்னே நம்ம சொல்கிறோம். அப்போ உணவு அப்படின்னா அது உடல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே இந்த சிக்கல்லேருந்து விடுபடலாம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏராளமான உணவு கலப்படம் குறித்து நாம் கட்டுரைகளை வாசித்து கொண்டே இருந்தால் உளவியல் சிக்கலே வந்துடும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு உணவுலையும் இந்த ரசாயனம் இருக்குது, இதை சாப்பிட்டா கேன்சர் வரும், அதை சாப்பிட்டா வைரஸ் தொற்று வந்துடும், இதை சாப்பிட்டா மூச்சுத்திணறல் வரும் அப்படின்னு படிச்சுட்டு ஒரு உணவை நிம்மதியாக நம்மளால் சாப்பிட முடியுமா? அப்போ உணவு குறித்த விழிப்புணர்வை எந்த இடத்துல நிறுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நான் பொதுவாக பேசுகிற இடங்களில் ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், உங்களுடைய தினசரி உணவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. மிக அதிகமாக நீங்கள் தினசரி பயன்படுத்துகிற உணவு எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க, ஒரு பட்டியல் எடுங்க. அதிகபட்சம் 5 உணவு இருக்கும் அல்லது 3 உணவு இருக்கும். இதை தான் திரும்பி 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 பயன்படுத்துகிறோம். மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்ற பாப்கார்னை பற்றி கவலைப்படாதீங்க, அதில் இருக்க ரசாயனத்தை உடல் பார்த்துக்கிறோம். எப்பயோ வருடத்தில் ஒரு முறை ஐஸ்கிரீம் சாப்பிட்றவராக இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. தினசரி என்ன சாப்பிட்றீங்களோ, நீங்கள் சாப்பிட்ற தினசரி உணவில் அரிசி இருக்கும், தினசரி உணவில் பால் இருக்கும், தினசரி உணவில் சர்க்கரை இருக்கும் இல்லையா, தினசரி உணவில் எண்ணெய் இருக்கும், இதை பற்றி மட்டும் கவலைப்படுங்க, மிச்ச உணவுகளை விட்டுருங்க. அப்போ ரொட்டீன் ஃபுட், அக்கேஷனல் ஃபுட் அப்படின்னு தினசரி உணவுகள், எப்போதாவது சாப்பிடுகிற உணவுகள்னு ரெண்டாக பிரிங்க. தினசரி உணவுகளில் எத்தனை வருதோ அது சரியானதாக இருக்கிறதா என்பதை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். அப்போ நல்ல அரிசி எங்கே கிடைக்கும் கண்டுபிடிச்சிடலாம், அது ஒரு பெரிய வேலை இல்லையே. நம்ம முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் விவசாயம். இன்னும் சமீபத்தில் ஐயா நம்மாழ்வார் அவர்களுடைய நீண்டகால உழைப்பிற்கு பின்னால் ஒரு பெரும் விழிப்புணர்வு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. ரசாயனமற்ற, உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற ரசாயனமற்ற அரிசி எல்லா பகுதியிலையும் கிடைக்குது. அப்போ நம்முடைய தினசரி உணவை சரியாக நல்ல உணவாக மாற்றிக்கொள்வோமானால் இந்த 3-4 உணவுகளை மட்டும் சரி பண்ணிக்கிட்டால் போதும். மிச்சம் உள்ள உணவை பற்றி கூடுதலாக படிச்சுக்கிட்டு ஒரு உளவியல் சிக்கலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. உணவுங்கிறது வெறுமனே உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது உளவியல் சார்ந்ததும் கூட. சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருக்கும்போது சாப்பாடு ஊட்டுவாங்க, சாப்பாடு ஊட்டிக்கிட்டே அடிப்பாங்க பெற்றோர்கள், ஒழுங்காக சாப்பிடு, தொண்டையில் வைக்காத அப்படின்னு. வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, அழுதுகிட்டே சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. என்ன ஒரு அன்சயின்டிஃபிக்கான கருத்து இல்லையா? வயசானவங்க சொன்னால் அன்சயின்டிஃபிக், முன்னோர்கள் சொன்னால் அன்சயின்டிஃபிக்னு ஒரு நவீன கருத்து இந்த காலத்தில் உருவாயிருக்கு. உளவியலும் உடலியலும் இணையும் போது தான் இந்த முழு உடலும் ஒழுங்காக வேலை செய்கிறதுங்கிறது தான் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்கிற உளவியலினுடைய அடிப்படையே. நீங்கள் உணவு குறித்து எங்கே என்ன மொழியில் பேசினாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவியல் கருத்தை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். மனசு ஒரு அமர்ந்த நிலையில் நிதானமாக உண்ணுகிற உணவு மட்டும்தான் இந்த உடலியல் இயக்கத்தில் முழுமையான உணவாக பயன்படுத்தப்படும். இல்லைனா அது ஒரு அரகுர உணவு தான். அதனால் உளவியலும் உடலியலும் இணைந்த ஒரு செயல்பாடு எதுனா சாப்பிட்றது. சாப்பிட்றது மட்டும் இல்லை எல்லா வேலையும், ஆனால் சாப்பிட்றதுங்கிறது குறிப்பாக நம்முடைய உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் தொடர்புடையதாக இருப்பதனால் கூடுதலான முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களில் பால், அரிசி, எண்ணெய் போன்ற பொருட்களை இன்னும் கூர்ந்து கவனித்து அதை சரியான முறையில் பயன்படுத்தினா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நான் நிறைவாக இந்த இவ்வளவு ரசாயன பொருட்கள் மிகுந்திருக்கிற இந்த காலத்தில் இந்த ரசாயனத்தை எதிர்த்து போராடக்கூடிய உடல் அமைப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு விடை சொல்லிவிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ரசாயனங்கள் தனித்தனியாக நம்ம மீது போர் தொடுத்தால் அதை சமாளிக்கக்கூடிய எல்லா வகையான ஆற்றலும் உடம்புக்கு உண்டு. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நம்முடைய கல்லீரல், லிவர் என்று அழைக்கப்படுகிற கல்லீரல், அதுதான் ரசாயன தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான ரசாயனங்களை உற்பத்தி செய்து நம்ம சாப்பிட்டு அல்லது சுவாசித்து உடலுக்குள்ளே போகக்கூடிய ஆயிரக்கணக்கான ரசாயனங்களை அது டீடாக்சிஃபிகேஷன் எனும் நச்சுத்தன்மை அகற்றுகிற வேலையும் செய்யுது. அப்போ லிவர் வந்து உற்பத்தி பண்ணுது, உள்ளே போகிற ரசாயனங்களை நச்சுத்தன்மையை நீக்குகிற வேலையும் செய்யுது. அப்போ இந்த லிவர் சரியாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவில் குறைந்த ரசாயனங்கள் இருக்கிற மாதிரியும் மோசமான ரசாயனங்கள் உள்ள உணவுகளை தவிர்த்தும் வருவது ரொம்ப முக்கியம். கூடுதலான ரசாயன உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில்
இன்னைக்கு செய்தியில் அறிவிச்சிருக்கிறாங்க, உலகத்திலேயே மிக மோசமான சுற்றுச்சூழலை கொண்ட தலைநகரங்களில் முதலிடத்தை டெல்லி பெற்றிருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கு செய்தி. வந்து டெல்லி வந்து மாசு காற்று மாசு பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும், அது டெல்லியில் மட்டும் இல்லை நெல்லை வரைக்கும் வந்துருச்சுங்கிற செய்தியும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கிற தேனி மாவட்டத்தின் கடைசி கிராமம் வரைக்கும் அந்த காற்று மாசு வந்தாச்சு. ஒரு 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 மனிதன் சுவாசிக்கக்கூடிய காற்றில் எத்தனை பிபிஎம் அளவில் காற்று மாசு இருந்தால் உடம்ப பாதிக்காதுங்கிற எல்லா அளவுகளையும் உலகத்தினுடைய எல்லா அளவீடுகளையும் தாண்டிய கிராமங்கள் தான் இந்தியாவில் இருக்கு. இப்போ மனிதர்கள் வாழ தகுதியற்ற காற்று உள்ள நகரங்களில் நம்ம வசிச்சுக்கிட்டு இருக்கோம், இருக்கிற காற்றை அப்படியே வெட்டு வைக்கல இன்னும் மோசமானதாக மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். தண்ணியில் ரசாயனம், காற்றில் ரசாயனம், சில விஷயங்களை நம்மால் தவிர்க்க முடியாது. அப்போ உணவில் ரசாயனம் இல்லாமல் பார்த்துக்கிறதுங்கிறது நம்ம கையிலையும் வாயிலையும் தானே இருக்குது. குறைந்தபட்சம் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்தோம்னா இந்த சுற்றுச்சூழல் ரசாயன பாதிப்புகளையும் நம்மால் குறைக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த கல்லீரலை வலுவாக வைத்து கொள்வதற்கு ஒரு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது இரவு சீக்கிரமாக தூங்கிடுறது. இரவில் சீக்கிரம் தூங்கினா கல்லீரலுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, கல்லீரல் இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்கிற வேலையை செய்யும். அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலோ முழிச்சிருந்தாலோ அந்த டீடாக்ஸிஃபிகேஷன் செய்வதற்குரிய அந்த கல்லீரல் தன்னுடைய எதிர்ப்பாற்றலை இழக்கும் படிப்படியாக. உதாரணமாக தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகள் நைட் ஷிஃப்ட் போனவங்களை கவனிங்க, அவங்களுக்கு கல்லீரல் தொடர்பான நோய்கள் இருக்கும், ஹார்மோன் தொடர்பான நோய்கள் இருக்கும், தூக்கம் மாற மாற ஹார்மோன் தொடர்பான நோய்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். தூங்குறது அப்படின்னா தூக்கம் வரும்போது தூங்குறதோ அல்லது இருட்டில் தூங்குறதுங்கிறதோ இல்லை, இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் அவசியமாக தூங்க வேண்டும். தேவைக்கு தகுந்த மாதிரி முன்னாடியோ பின்னாடியோ 1 மணி நேரத்தை சேர்த்துக்கலாம், குறைக்க முடியாது. இது தவிர இரவு தூங்கும்போது ஒரு ஹார்மோன் சுரக்கும், நம்முடைய மூளைக்கு மேல் பகுதியில் பீனியல் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, ஒரு நாளமில்லா சுரப்பி இருக்குது, அதிலிருந்து மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த மெலட்டோனின்கிற ஹார்மோன் இன்னும் பல ஹார்மோன்களோடு தொடர்புடையது. அப்போ இரவு தூக்கம் சரியாக இல்லைன்னா நம்முடைய செரிமானம் சரியாக இருக்காது, உள்ளே போகிற ரசாயனத்தை செரிக்கிற தன்மை உடம்புக்கு படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். அப்போ முதல்ல ரசாயனமற்ற உணவுகளை தேடுவது, உள்ளே ரசாயனம் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்குரிய தயாரிப்பை செய்வது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தின் வழியாக தான் இதை நம்ம எதிர்கொள்ள முடியும். இதை விட முக்கியமான விஷயம் உணவோடு நேரடியாக தொடர்புடைய ஒன்று எது அப்படின்னா, திருக்குறளில் துவங்கி எல்லா இலக்கியங்களும் உடல் பற்றி மருந்து பற்றி மருத்துவம் பற்றி பேசுகிற எல்லா இலக்கியங்களிலும் இடம்பெறும் ஒரு சொல் பசி. எப்போ சாப்பிட்ணும், பசிச்சு தான் சாப்பிட்ணும். அந்த அடிப்படையிலேருந்து நம்ம தவறும்போது எதுக்கு சாப்பிட்றோங்கிற உணர்வே மறந்து போகும். மருந்துன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அதில் 10 திருக்குறள், 10 மருந்தை பற்றி பேசலை, அதுக்கு பதிலாக உடல் நலத்தை பற்றி பேசுது. அதில் ஒரு திருக்குறள், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். மருந்துன்னு ஒன்று தேவையே இல்லை இந்த உடம்புக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின். இந்த உடம்புக்குள்ளே எப்போ உணவு போகணுங்கிறதையும் எப்போ கழிவு வெளியேற்றம் நடக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டால் மருந்துன்னு ஒன்று தேவையே இல்லை அப்படிங்கிறத ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் இலக்கியத்தில் திருக்குறள் வந்து பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி யாருக்கு நிறைய நோய்கள் வரும் அப்படிங்கிறதையும் அதே திருக்குறள் பதில் சொல்லுது. தீ அளவின்றி தெரியான், தீனா பசி, தீ அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின், நோய் அளவின்றி படும். நோய் நிறையா வரணும்னா என்ன செய்யணும், தீயோட அளவே தெரியக்கூடாது. அளவு தெரியக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொன்னார், நம்ம தீனா என்னன்னே தெரியாத அளவுக்கு வந்துட்டோம். அதனால் நோய் அளவின்றி படும் அப்படிங்கிற வாழ்த்து இந்த காலத்தில் எல்லா மக்களுக்கும் சாரும். ஆதி மனிதர்கள் எதுக்காக வேலைக்கு போனாங்க? ஆதி மனிதர்கள் வேலைக்கு போனாங்களா என்ன? என்ன வேலைக்கு போனாங்க? வேட்டையாடுறதுக்கு போனாங்க இல்லையா, அது வேலை தான், தொழில். எதுக்காக போனாங்கன்னா தன்னுடைய பசியை தீர்ப்பதற்காக, இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிச்சா குடும்பத்துடைய பசியை தீர்ப்பதற்காக, அல்லது தன்னோடு வாழ்கிற சக மனிதர்களின் பசியை தீர்ப்பதற்காக தான் அப்படி ஒரு தொழில் துவங்கியது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மனிதர்களாக நாம் சொல்கிறோம், ஏங்க சாப்பிடல அப்படின்னா வேலைக்கு போனதுனால சாப்பிட்லன்னு சொல்கிறோம். அப்போ இந்த உலகம் எங்கிருந்து தன்னுடைய சுழற்சியை துவங்கியதோ அந்த இடத்துல நிறைவு புள்ளியை அடைந்து விட்டோம். பசிக்காக உழைக்க துவங்கிய மனித இனம் பசியை மறந்து உழைத்து கொண்டிருக்கிறதுங்கிறது நோயினுடைய உச்சம். இந்த நோயினுடைய உச்ச காலத்தில் வாழ்கிற நாம் எதற்காக உழைக்க துவங்கினோம் என்பதையும், எதற்காக உணவருந்த துவங்கினோம் என்பதையும் உயிரியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, உடலியல் ரீதியாக புரிந்து கொள்ளும் போது நம்முடைய உணவுகள் ஆரோக்கியமானதாக மாறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் பயங்காட்டிட்டு போயிட்டார். 11 மணிக்கு தூங்கி 3 மணி வரைக்காவது குறைஞ்சது தூங்கணும் அப்படின்றாரு. நம்ம ஆளுகளில் 12 1 மணிக்கெல்லாம் ஆன்லைனில் இருக்காங்க. சில சமயம் மொபைலில் பார்த்தீங்கன்னா 1 மணி கூட
குட் மார்னிங் போட்டுட்ருக்காங்க. சரி, அவங்கவுங்க தலையெழுத்து அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டிதான். மிக நுட்பமாக மருத்துவ கருத்துக்களை எல்லாம் நம்முடையே பகிர்ந்து கொண்ட, கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் அலாரம் வச்சு கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன எச்சரிக்கை கொடுத்து சென்ற உமர் பாருக் அவர்களுக்கு நன்றி.